அடுத்ததாக இந்த காவல்துறையினர் அனுமதி பெறும் பொழுது அவங்க திருப்பி திருப்பி நம்மள்ட்ட கேட்கறது என்னன்னு கேட்டா, நீதிமன்ற விஷயம் இருக்கிறது, அதுக்கு சட்டத்துக்கு இடம் இல்லாம இடஞ்சல் இல்லாம பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நிறைய நிபந்தனைகளை போட்டுத்தான் அனுமதி தந்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாமும் நீதிமன்றத்தை மீற போறது கிடையாது. அதிகாரிகளுக்கு அந்த சங்கடத்தை நான் கொடுக்க மாட்டோம், நல்ல விலகிக் கொள்ள வேண்டும். நீதிமன்றத்தை வந்து மீறுவது என்ன, அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது, இந்த அநியாய தீர்ப்பு கட்டுப்பட மாட்டோம், நாங்க போய் அந்த பாபர் மசூதி நுழைய போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நீதிமன்றத்தை மீறுவது. இப்ப நீங்க ஏத்துக்கொண்டு சும்மா இருக்கிறீங்களா, அவ்வளவுதான். நீதிமன்றத்தை கட்டுப்படணும், கட்டுப்பட்டு தான் நாட்டில் உள்ள அத்தனை முஸ்லீம்களும் மன வருத்தத்தோட வேதனையோட நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது, அதுக்கு மேல எங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது என்று அமைதி காக்குறாங்களே, அதான் கட்டுப்படுதல். அதே நேரத்தில் நீதிமன்றம் அளித்த தீர்ப்புல இன்னென்ன விஷயம் தப்பு, இன்னென்ன விஷயம் சரியில்லை என்று சொல்லலாமா என்றால் அது நீதிமன்ற அவமதிப்பில் வராது. அது நீதிமன்றத்தை விமர்சிப்பதே குற்றம், தப்ப வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்ற தீர்ப்புக்கு நம்ம கட்டுப்படலாம், அதில் உள்ள தவறு இருந்தால் இந்த தவறு தவறுன்னு சொல்லுவோம், என்னென்ன பிழை செய்திருக்கிறார்கள் அதையெல்லாம் நாங்கள் சுட்டிக்காட்டுவோம், அதையெல்லாம் முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் புரிய வைத்து இனி ஒரு காலத்தில் இப்படி தீர்ப்பளிப்பதற்கு யாரும் யோசிக்க கூடாது என்பதற்காக நாங்கள் எடுத்து சொன்னால் அது அவமதிப்புல வருமா? அப்ப நீதிமன்ற அவமதிப்புல வரும் என்று சொன்னால் முன்னாள் நீதிபதியாக இருந்த அசோக்குமார் கங்குலி எதுக்கு இதை கடுமை விமர்சனம் பண்ணார், இது சரியான தீர்ப்பு இல்லை என்று சொன்னார, அவருக்கு தெரியாத சட்டமா? அப்ப நீதிபதி இன்னும் சொல்ல போனால் பாராளுமன்றத்திலே சொல்லப்பட்டுச்சு, மேலவையில் மக்கள் மாநிலங்களவையில் நீதிமன்றங்களை விமர்சிப்பது குற்றமாகாது, அது தவறு கிடையாது. எப்படி விமர்சிக்க கூடாது? பொய்களை சொல்லி விமர்சிக்க கூடாது. நீதிபதிகள் எல்லாம் ஆளுக்கு 500 கோடி ரூபாய் பணம் வாங்கி கொண்டு இப்படி செய்து விட்டார்கள் என்று நான் சொல்லக்கூடாது, அதுதான் தப்பே தவிர நீ அளித்த தீர்ப்பு இதை இந்த சட்டத்தை காட்டுகிறாய், அந்த சட்டத்தில் அப்படி இல்லை, இது நீதிமன்ற அவமதிப்பா? இந்த விஷயங்களை நாங்கள் விளக்கிக் கொண்டேதான் இருப்போம். இதுல காவல்துறை நீங்க உங்களுக்கு எந்த சங்கடமும் வராது, எது சட்டத்தில் இது மாதிரியான சுப்ரீம் கோர்ட்டை ஒரு கட்டத்தில் சொல்லி இருக்கிறது, ஜனநாயக நாட்டில் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது ஒன்றும் இல்லை. பிரதமரை விமர்சிக்கலாம், முதல்வரை விமர்சிக்கலாம், போலீஸ் அதிகாரி, அதுக்குத்தானே போராட்டமா பண்ணணும். வெள்ளக்கார காலத்தில் வெள்ளையர்கள் காலத்தில் என்ன குறை இருந்துச்சு போராட்டம் பண்ணீங்க, விலைவாசி கூடி போச்சுன்னு போராட்டம் பண்ணமா, வெள்ளையர்கள் காலத்தில் வந்து அடிப்படை வசதி இல்லைன்னு போராட்டம் பண்ணமா, அவன் போட்ட வசதி இல்லாட்டி இன்னும் நம்ம எங்க கற்காலத்தில் இருந்திருப்போம், அவன் மட்டும் ரயில ஒன்று விடலன்னா இப்பதான் ரயில நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அப்ப எல்லா வசதிகளையும் செய்தான், எந்த குறையும் நம்ம வைக்கவில்லை, ஆனா பேசாத, கருத்து சுதந்திரம் இல்லை, எங்களுடைய செயல்பாடை விமர்சிக்க கூடாது, எங்களை எதிர்க்க கூடாது, அதுக்குத்தானே போராடணும். போராடி போராடி இந்த பேச்சு உரிமையை பெற்றிருக்கிறோமே, இந்த பேச்சு உரிமை எல்லா விஷயத்துக்கும் தான், நீதிமன்றத்துக்கும் தான், நீதிபதிகளுக்கும் தான், அனைத்து அரசு மட்டங்களுக்கும் தான். அவர்கள் சட்டத்தின்படி நடக்கவில்லை என்று சொன்னால் அதை கேட்கிற உரிமை, தட்டி கேட்கிற உரிமை, மேடை போட்டு பேசுகிற உரிமை அனைவருக்கும் இருக்கிறது. இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நீதிமன்றம் நீதிமன்ற மதிப்பு அப்படியெல்லாம் நீங்கள் அதிகாரிகள் உங்களை உங்களே ஒன்றும் செய்ய முடியாது, எங்களே ஒன்றும் செய்ய முடியாது, நாங்க தான் கட்டுப்படுறோமே. அவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணிட்டார்கள் நாங்கள் சொல்லுகிறோமோ அது இருக்கிறான்னு பாருங்க, அப்படி பண்ணி இருக்கிறார்களா அவதூறா சொல்றோமோ அதை பாருங்க, அவருடைய தீர்ப்பிலிருந்து மேற்கோள் காட்டி தான் நாங்கள் சொல்லுகிறோம். அதனால நீதிமன்ற விமர்சனம் என்பதை வந்து நம்ம என்ன செய்யறோம், தப்பா விளங்கி கொண்டிருக்கிறார்கள். நம்ம மக்களும் விளங்காத திறமை இல்லைன்னு செய்யறாங்கன்னா கூட குறையவெல்லாம் போட்டு விடுகிறார்கள். எந்த அளவுக்கு போடுறாங்க, இப்ப சுப்ரீம் கோர்ட்ல 5 பேர் தீர்ப்பளிச்சாங்கல்ல, அதுல தலைமை நீதிபதி இருந்தார் இல்லையா, அவர் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு கேஸ் ஒண்ணு இருந்தது, புகார் இருந்தது, தீர்ப்புக்கு மறுநாள் 2 நாள்ல அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இதை வைத்தெல்லாம் பதிவு போடுறாங்க, இப்படி போடக்கூடாது. என்ன போடுறாங்க, இவர் இந்த பாலியல் குற்றம் தப்பிப்பதற்கு தான் இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கினார் சொன்னால் அது தப்பு, அப்படி சில பேர் முகநூல்ல எழுதினால் அது கண்டிப்பா அது சரியில்லை, ஏன்னா அதுக்கு தான் செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாது.
நான் எங்க பார்வையெல்லாம் இதுல இருக்கும் என்று சொன்னால், இந்த தீர்ப்பு நீங்க சட்டப்படி செஞ்சீங்களா, சட்டத்தின்படி இந்த தீர்ப்பை வழங்கினீங்களா, எந்த சட்டத்தின்படி நீங்கள் நீங்கள் பதவி பிரமாணம் எடுத்திருக்கிறோ அதன்படி தீர்ப்பு வழங்கினீர்களா என்று கேட்கிற உரிமை எங்களுக்கு இருக்கிறது. இதை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். அடுத்ததாக இந்த தீர்ப்புல என்னென்ன அதிகாரிகளும் பதவி பிரமாணம் செய்யணும், அது என்ன மாதிரி பதவி பிரமாணம் செய்யணும், நான் வந்து இந்திய சாசனத்தை கட்டுப்படுவேன், எந்த காழ்ப்புணர்ச்சி வெறுப்பு இல்லாமல் விருப்பொறுப்பு இல்லாமல் செயல்படுவேன், அரசியல் சாசனத்தை காப்பாற்றுவேன், இதை சொல்லிதான் அவங்க என்ன செய்வாங்க, ஜனநாயகம் எப்படி எனக்கு வழங்கிற கடமையை நான் ஆற்றுவேன், இதை சொல்லிட்டு செய்ய முடியாம வச்சிருக்கிறாங்க. இதுக்கு முந்தைய நீ எவனாவோ இருந்துட்டு போ, இப்ப நீ யாரு, நீ பிரதமர், இப்ப நீ முதல்வர், இப்ப நீ நீதிபதி, இப்ப நீ போலீஸ் அதிகாரி, இப்ப உறுதிமொழி கொடு இன்னொரு தடவை, நீ இதுக்கு முந்தைய எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இப்ப நான் இந்த பொறுப்பை சுமக்கிறேன், எந்த மாதிரி இந்த பொறுப்பை நிறைவேற்றுவேன், எந்த அரசியல் சாசனம் எனக்கு இந்த பொறுப்பை தந்திருக்கிறதோ, எந்த சட்டம் எனக்கு இந்த பொறுப்பை தந்திருக்கிறதோ அதை காப்பாத்த பாடுபடுவேன், யாருக்கும் வேண்டியவன் வேண்டாதவன் பாகுபாடு பார்க்க மாட்டேன், இந்த கருத்தை எல்லாம் உள்ளடக்கி தானே பதவி பிரமாணம் செய்றீங்க. அப்படி பதவி பிரமாணம் செய்த பிறகு ஒவ்வொருவரும் நெஞ்சிலே கை வைத்து, அதிகாரிகளாக இருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் நெஞ்சிலே கை வைத்து பாருங்கள், இதன்படி நீங்க நடக்கிறீர்களா, இதன்படிதான் இந்த நாட்டில் தமிழகமாக இருந்தாலும் சரி இந்தியாவாக இருந்தாலும் சரி இந்த அரசியல் சாசன புஸ்தகத்தில் என்ன இருக்குதோ அப்படிதான் நடக்கிறீர்களா. இந்த நீதிமன்றத்தால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோமே, ஏன் எங்களுக்கு பெரிய கொந்தளிப்பு வரல என்று சொன்னா, இப்படியே பழகிட்டோம். ஒன்னு ரெண்டா, எங்களுக்கு எதிராக செய்யப்பட்ட விஷயங்கள் பட்டியல் இருக்கிறது, அந்த விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு நினைவுபடுத்தி விட்டு தான் இந்த நீதிமன்றத்தில் நான் வர இருக்கிறேன். அப்ப மதச்சார்பின்மை அடிப்படையை கொண்ட ஒரு நாட்டில் நம்ம நாட்டுடைய அரசியல் சாசனம் என்ன சொல்லுது, மதச்சார்பின்மை ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதமா. இலங்கைக்கு போனீங்கன்னா அது புத்த நாடு, அவங்களுக்கு கூடுதல் உரிமை. இலங்கையில் முஸ்லீம் இருக்கிறார்கள், அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், வேற வேற மதத்தவர்கள் இருக்கிறார்கள், பௌத்தர்களும் இருக்கிறார்கள். ஆனா அரசியல் சாசனம் எப்படி எழுதி வச்சுட்டாங்கன்னா, இது பௌத்த நாடு, பௌத்த நாடுனா புத்த நாடு, புத்த நாடு என்றால் புத்தர்களாயிருந்தால் அவங்களுக்கு முன்னுரிமை கூட என்றால் அவர்களுக்கு அப்படியான ஒரு மரியாதை. பேருந்துல ரயில்ல எதா இருந்தாலும் சரி, நீங்க ரயில்ல ஏறிட்டாரு வேற ஆளுக்கு உட்கார்ந்து இருக்கீங்க இறக்கி விட்டுருவாங்க, டேய் அவர் தான் முதல்ல, அவர் உட்கார்ந்தது போக மிச்சம் இருந்தா தான் உனக்கு. இதெல்லாம் எங்க எழுதிய சட்டம் அப்படித்தான், அவன் சட்ட புஸ்தகத்திலேயே இது பெரும்பான்மை மக்களாக இருக்கிற பௌத்தர்களுடைய நாடு, பௌத்தர்களுக்கு தான் முன்னுரிமை அப்படி எழுதி வச்சிருக்கிற நாட்டில் அவன் அதன்படி செஞ்சால் அவன் அந்த சட்டத்தை நடக்கிறான். இங்க அப்படியா எழுதுறீங்க, இங்க அதிகமான இந்துக்கள் இருக்கிற காரணத்தினால் இந்து நாடு எழுதுனீங்களா, ஏன் அதிகமான இந்துக்கள் இருந்தாலும் இந்த நாட்டை விடுதலை வாங்கினது நாங்க தான் அதிகமா இருந்தோம், எதனால உங்களுக்கு எழுத முடியல, நாடு சுதந்திரம் அடையுதுன்னு சொன்னா சுதந்திரத்துக்கு பாடுபட்டதில் எங்கள் சதவீதத்துக்கு மேல அதிகமாக பங்களிப்பு நாங்க செஞ்சிருக்கிறோம், அதனால சுதந்திர இந்தியாவில் அந்த சத்தத்தை உண்டாக்கும் பொழுது இது எந்த மதத்துக்கும் சார்பா இருக்காது, மத சார்பு அற்றது என்றால் இது முஸ்லீமுக்கும் சார்பா இருக்காது, இந்துவுக்கும் சார்பா இருக்காது, கிறிஸ்துவருக்கும் சார்பாக இருக்காது, சட்டம் எதுவோ அதன்படி நடக்கும் அர்த்தம். ஒரு சட்டத்தை சொல்லுவோம், அந்த சட்டத்தில் இந்துவுக்கும் அதான் சட்டம், முஸ்லீமுக்கும் அதான் சட்டம், கிறிஸ்துவனுக்கும் அதான் சட்டம், சீக்கியனுக்கும் அதான் சட்டம், பௌத்தனுக்கும் அதான் சட்டம், மதமே இல்லைன்னு சொன்னாலும் அவனுக்கு அதான் சட்டம் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் மதச்சார்பு அற்ற ஒரு நாடு. அப்படி ஒரு நாடாக இருந்தால் இப்ப அரசுடைய அதிகார வர்க்கங்கள்லாம் நெஞ்சில கை வைங்க, நீங்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டபடிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதா, ஒண்ணுமே நடக்கல. அப்ப இந்தியாவுடைய மதச்சார்பற்ற நாடுங்க, எனக்கு முன்னாடி கூட அன்சார் சொல்லி காட்டினார், மதச்சார்பற்ற நாடுங்கிறீங்க, மதச்சார்பற்ற நாட்டு என்று சொன்னால் அரசு அலுவலகங்களுக்குள்ள நுழைந்தால் பெரும்பான்மை மக்களுடைய வழிபாட்டு தளம் உள்ள இருக்கிறது, எங்க அரசாங்க அலுவலகத்துக்குள்ள போனால் கோவில் இருக்கும், பல அலுவலகங்களில் அரசாங்க அலுவலகத்துக்கு உள்ளே சென்றால் அங்கே அவங்க வணங்குகிற தெய்வங்களுடைய படங்கள் இருக்கும், அரசு அதிகாரியுடைய அறையில் கூட இருக்கும். மதச்சார்பு அற்ற ஒரு நாட்டில் இதை வைக்கலாமா, ஒரு முஸ்லிமே இருந்தா அவங்க ஏதாவது பள்ளிவாசல் படுத்த வைக்கலாமா, அவனுக்கு பள்ளிவாசல் உடன்பாடா இருந்தாலும் இடம் அரசாங்க இடம், உங்க ரூம் இல்லது
நீங்கள் அலுவலகத்தில் பணியாற்றுகிறீர்களே, அது உங்களுடைய சொந்த பணத்தில் வாங்கிய அலுவலகமா அல்லது வாடகை அங்க இருக்கிறீர்களா? எங்க எல்லாருடைய பணம்? நீங்கள் பயிர்த்திருக்கிற அந்த அலுவலகத்தில் எங்களுடைய பணம் 20% இருக்கிறது. இயக்கம் நடந்துவிட்டது என்று சொன்னால் 70% மக்களிடமிருந்து வரி வராது. வரி வரலன்னா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கினவர் 30,000 வாங்க முடியும். 10,000 வாங்கணும், 3,000 தான் வாங்குவீங்க, அவ்வளவுதான் நிதி. அப்ப நீங்க வாங்குற சம்பளம் எல்லாருடைய காசு இருக்கு. நீங்க இருக்கிற அலுவலகத்தில் எல்லாருடைய பணத்திலும் கட்டப்பட்ட அலுவலகம். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கிறிஸ்தவர் அதிகாரியாக இருந்தால் அவர் இயேசுநாதர் படத்தை அங்க போடலாமா? அவர் வீட்டில் போட்டுக்கிட்டோம், அவர் சொந்த இடத்துல போட்டுக்கிட்டோம், அவர் காசு கொடுத்து வாங்கின பைக் இருந்தாலும் போட்டுக்கிட்டோம். அரசாங்கம் கொடுக்கிற கார்ல போடக்கூடாது. அரசாங்கத்தில் ஒரு அதிகாரி கார் கொடுத்தாங்கன்னு சொன்னா அதுல அவர் தெய்வ படங்களை வைக்க கூடாது. ஏன்? அவர் விளங்கணும், அதிகாரியா இருக்கிற ஒவ்வொருத்தரும் விளங்கணும், இது நம்ம பணமா, நம்ம நம்பிக்கையில எப்படி திணிக்குவது? அனைவருக்கும் சொந்தமான ஒரு மதச்சார்பற்ற நாட்டினுடைய அலுவலகத்தில் இது இருக்கலாமான் எத்தனை அதிகாரிகள் நினைக்கிறீர்கள்? அப்ப நாங்க உங்களை நீதி கேட்டு அலுவலகம் நுழையிறோம். நுழையும் போது நீங்கள் வணங்குற தெய்வ படத்தை போட்டீங்கன்னா நாங்க என்ன நினைப்போம்? எங்களுக்கு முஸ்லீம் அல்லாத ஒருத்தருக்கு ஒரு பஞ்சாயத்து ஒரு கேஸ் வருது, ஆனா வழிபாட்டு தலை சம்பந்தமா ஒரு கேஸ் வருது. அதிகாரி உள்ள நுழையும் போதே இந்த ஆள் அந்த இந்த படத்தை போட்டிருக்காரு, இவர்கிட்ட எப்படி நீதி கிடைக்கும்? அப்படி எங்களுக்கு பயமுறுத்துற மாதிரி போடலாமா? நீங்க வந்து எங்களை யாரும் நீங்க பார்க்க கூடாது. முஸ்லீம் ஆண்டு எங்களை பார்க்காதீங்க, இந்து ஆண்டு பார்க்காதீங்க. என்ன மேட்ருன்னு பாருங்க, என்ன கேஸ்ன்னு பாருங்க, அதுல உள்ள நியாயத்தை பாருங்க. அதுக்காகத்தானே அரசு அலுவலகங்கள்லாம் பொதுவாக மதச்சார்பற்ற தன்மையில் இருக்கணும் சட்டம் இருக்குது. அதை செய்வோம்னு உறுதிமொழி எடுத்தானே நீங்க வந்து பதவி பிரமாணம் செஞ்சீங்க, இதை கடைப்பிடிப்போம் காப்பாற்றுவோம் என்று அந்த புஸ்தகத்தை காப்பாற்றுறது. நாட்டை எப்படி காப்பாற்றுவீங்க? நாடுனா புஸ்தகம் தான், அரசியல் சாசனம் தான், இடம் அல்ல. இந்தியாவுடைய ஒரு இடமா இருக்கு, நாளைக்கு வேற நாடா போகும்? இந்தியாவில் இருந்த பல பகுதிகளும் சீனாக்காரன் பிடிச்சி வச்சிருக்கிறான், அது இந்தியா இல்லாம போச்சு. மண்ணா தேசம்ங்கிறது அதனுடைய இறையாண்மை தான் தேசம், அரசியல் சட்டம் தான் தேசம். அப்ப அந்த சட்டம் நம்ம எல்லாரும் ஒப்பந்தம் செய்து இதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம், நீங்கள் கட்டுப்படுங்க என்ற அடிப்படையில் இயங்கும் பொழுது அரசு அலுவலகங்கள் இதெல்லாம் வைக்கிறீங்க. என்ன வைக்கிறீங்க? ஒரு மதத்தினுடைய வழிபாடு எல்லாமே இருக்குது. இது தப்பா? தப்பு இல்லையா? இப்படி வைக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லீம்கள் யாராவது இதுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போனோமா? போகலாம் கட்டுப்படி. எந்த முஸ்லீமாவது போனானா? நாங்கள் எப்படி நடக்கிறோங்கிறத சொல்லி காட்டுறேன். நீங்கள் மதச்சார்பின்மைக்கு எதிராக நடக்கிறீர்கள், நீதிமன்றத்துக்கு போகலாம். நாங்க போகல. யாரு போனா? அப்படி போனவர்கள்னா வேற வேற சமுதாயத்துக்காரங்க உங்க மதத்தில் இருந்து புரட்சி பேசக்கூடியவர்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கிறார்கள். நாங்க போகல. அப்ப ஒவ்வொரு அதிகாரி மனசுல என்ன உட்கார்ந்துருக்கு கேட்டா, இது மதச்சார்பற்ற நாடு கிடையாது, நம்ம யார் இந்து தானே, நம்ம நாடுதான் என்று உள்ள நினைக்கிறார்கள். புஸ்தகம்னா மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லுகிறது, உள்ளத்திலும் அதான் இருக்கிறது. ஆரம்பத்தில் வருவதாக இருந்தால் இப்ப தமிழ்நாடு அரசு அனுமதி வாங்குறோம், தமிழ்நாடு அரசு சீல் வச்சு தர்றாரு. அந்த சீல்ல இருக்கிறது என்னது? இது தமிழ்நாடு அரசு தானே, மதச்சார்பற்ற நாடு தானே, அதுல என்ன இருக்குது? சின்னம், அரசின் சின்னம் என்ன? ஒரு கோயிலுடைய கோபுரத்தை வச்சிருக்கிறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற ஆண்டாள் கோவில், அந்த ஆண்டாள் கோயில்ல உள்ள ஒரு கோபுரம், அந்த கோபுரத்தை வந்து தமிழ்நாடு அரசின் சின்னம் வச்சிருக்கிறாங்க. அந்த சின்னத்தை தேர்வு செய்யும் பொழுது அப்போது இருந்த முதலமைச்சருக்கு ஏன் இது தோணல? இது மதச்சார்பற்ற நாடு, இந்த நாட்டுக்கு சின்னமா கோயிலும் வேண்டாம், பள்ளிவாசலும் வேண்டாம், சர்ச்சும் வேண்டாம், வேற எந்த புத்த விகாரங்களும் வேண்டாம், எந்த மத அடையாளமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு கடற்கரையை வை, ஒரு மலைக்கோட்டை வை, எத்தனை இயற்கை பொருள் மதம் சாராத விஷயங்கள் இருக்கிறத. அப்ப முதல்ல முத்திரை குத்தும் போதே பேரு தமிழ்நாடு அரசு, கீழே வாய்மையே வேணும். அதுல வாய்மையா? இது வாய்மைடா, உண்மை நேர்மைதான் வெண்ணுமா? மேல தமிழ்நாடு அரசு, கீழே வந்து வாய்மையை வேணும், நடுவுல வெள்ளாது. நடுவுல முத்தனை கோயில் முத்திரையை வச்சு வாய்மை வெள்ளாது. உன் சீல வந்து வாய்மை வெள்ளாதுன்னு சீல வச்சு விட்டு கீழே வாய்மை வெள்ளும்னா எங்க வெள்ளுச்சு? உன் முத்திரையே வெல்லவில்லை. வாய்மை வெள்ளுங்கிற அந்த முத்திரைக்குள்ளேயே வாய்மை வெள்ளவில்லை. ஒரு சார்புல நீங்க நிக்கிறீங்க, நேர்மையா இருக்கவில்லை. இப்படி ஏன் இப்படி நீங்கள் செய்கிறீர்கள்? உங்களுக்கு மதச்சார்பின்மை போதிக்கப்படவில்லை. ஏதோ இந்த மக்கள் இருக்கிறாங்க, நீ கணக்கவே எடுக்கல.
முஸ்லீம் என்று ஒரு சமுதாயம் இருக்குது, அதை நீ கணக்கில் எடுக்கல. கிறிஸ்தவர் என்று ஒரு சமுதாயம் இருக்குது, அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. அவங்களுடைய வரிப்பணத்தில் எல்லாம் தான் நம்ம சம்பளம் வாங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் எடுத்துக் கொள்ளவில்லை. நீங்க யாரா இருக்கிறீர்களோ அதை செய்ய விரும்புகிறீர்கள். எங்க? அரசு அலுவலகத்தில் செய்கிறீர்கள், அரசாங்க சின்னத்தில் செய்கிறீர்கள். இதை எதிர்த்து எவனாச்சும் ஒரு முஸ்லீம், நாங்க எப்படி போறோம்னு பாருங்க. நாங்க நினைக்கிறோம், என்னடா மதச்சார்பட்டு நாடுங்கிறாங்க, இப்படி பாரபட்சமா நடக்கிறாங்க, நொந்துதான் போவோம். நாங்க எவனாவது போய் கோர்ட்ல இதுவரைக்கும் முஸ்லீம்கள் வந்து தமிழக அரசின் சின்னமாக இது வைத்திருப்பது மதச்சார்பின்மைக்கு எதிரானது கேஸ் போட்டோமா, விமர்சனம் பண்ணுவோமா? அப்ப இதெல்லாம் முஸ்லீம் அல்லாத மக்கள் தான் இதெல்லாம் கேட்டுக்கிறாங்க, நாங்க கேட்கல. அப்ப நீங்க எவ்வளவு பாரபட்சமா போனாலும் நாங்க அப்படியே சும்மா கேட்டுக்கொண்டே போய்கொண்டே இருக்கிறோம். சட்டவிரோதம் தெரிகிறது. ஆயுத பூஜைன்னு கொண்டாடுறீங்க அரசு அலுவலகங்கள்ல, அரசாங்கத்துடைய ஆயுதம்னா யாருக்காக ஆயுதம்? என்ன துப்பாக்கி கத்திலாம் தானே, அதுக்கெல்லாம் பூஜை, அதுக்கு நீங்க பூஜை செய்யலாமா? நீங்க பூஜை செய்யறாருன்னா உங்க வீட்டுல சொந்தமா ஏதாவது கத்தியாரூபா வாங்கி வச்சிருந்தா அந்த ஆயுதத்துக்கு பூஜை செய்யுங்க. பூஜை விமர்சிக்க நான் வரவில்லை. மதச்சார்பற்ற ஒரு நாட்டில் அதுக்குரிய ஆயுதங்கள், பீரங்கிக்கு ஆயுத பூஜை, ரபேல் விமானத்துக்கு எலுமிச்சம்பழ பூஜை. இப்ப ரபேல் விமானம் வாங்கினாங்க பிரான்ஸ்ல, அதுக்குரிய எலுமிச்சம்பழத்தை வச்சு செய்யறா. இது என்ன என்ன நாடு இது? அப்ப நீ என்ன எண்ணத்தை விளங்கி இந்த நாட்டில் ஆட்சி பண்ணுகிறீர்கள்? ஆட்சியாளர்களுக்கு இந்த அடிப்படை கூட விளங்கலன்னா உங்களை நாங்க என்ன மாதிரி கருதுவது? உலக நாட்டில் அப்படி கருது, இப்படி கூமுட்டையில இருப்பாங்க நினைக்க மாட்டான். உலக நாடுகள் பார்த்தான்னு சொன்னா என்னடா மதச்சார்பற்ற நாடுங்கிறாங்க, உருத்தண்டே இல்லையே. எங்க போனாலும் மதச்சார்பின்மையை தானே, மதச்சார்பு உடமையை தானே இருக்கிறது என்று நினைக்கும் அளவுக்கு ஆயுத பூஜை, துப்பாக்கிக்கு ஆயுத பூஜை. சொந்தமா நீங்க லைசன்ஸ் வாங்கி துப்பாக்கி வாங்கினா அதுக்கு ஆயுத பூஜை தாராளமா பண்ணிக்கணும், வீட்டில் வச்சு பண்ணிக்கிட்டு போங்க. அதை எவனும் கேட்க முடியாது. வேணுங்கிறவன் செய்வான், வேணாங்கிற விட்டுட்டு போயிருவான். உங்க வீடுகளில் கத்தி காப்படா வச்சுதான் இருப்பீங்க, அதை செய்யுங்க. உங்களுக்கு பண்டிகை கொண்டாட ஆசையாக இருந்தால் அரசாங்க அலுவலகத்துக்குள் அதே கொண்டாடுகிறீர்கள். அந்த ஆயுதத்துக்கு இந்த பூஜை செய்யணும் நீங்க நினைப்பது மதச்சார்பின்மைக்கு உகந்ததா? அரசியல் சாசனம் புஸ்தகம் ஏத்துக்கிறோமா? மக்கள் ஏத்துக்கிறாங்க, சும்மா இருக்கிறாங்க. ஆனா அந்த புஸ்தகப்படி நீங்க செய்யறது சரியா தப்பா? உறுதிமொழி கொடுத்து பதவி பிரமாணம் செஞ்சீர்களே, அந்த பதவி பிரமாணத்தின் பிரகாரம் நம்ம ஏன் இந்த பொதுவான ஆயுதம் இது இந்த துப்பாக்கிக்கு வந்து இந்து மட்டும் சொந்தம் இல்லையே, இந்துக்கள் சின்ன நம்பர் தான் இந்த வரி பிடிச்சவங்க, மீது உள்ள ஆட்கள் அவங்க நேர்மையா உள்ளவங்க இருக்கிறாங்க. அப்ப இந்த சின்ன கூட்டமா இதுக்கு சொந்தம், எல்லா மக்களுடைய காசுகளும் அது இருக்குது அப்படி நீ நினைத்திருப்பீர்களே. ஆனால் எப்படி நாங்கள் பாதிக்கப்படுவோம்னா உணர்ந்தீங்களா? நம்மளை சுத்தி உள்ள மக்கள் இருக்கிறாங்களே, நம்ம இப்படி செய்யறமே, நம்மளை பத்தி இந்த சிறுபான்மை மக்கள்கிட்ட என்ன மாதிரி கருத்து உண்டாகும்? அப்படியா நீங்க நினைச்சு பாத்தீங்களா? நாங்க அதுல பெருந்தன்மை, இதை பத்தி நாங்க பேசினதே இல்ல. ஆயுத பூஜையை கொண்டாடுவதை கண்டித்து போராட்டம் பண்ணிருக்கோம் இது வரைக்கும். நீங்கள் பதச்சார்பின்மையை குழி தோண்டி புதைக்கிறீர்கள். நாங்கள் ஆயுத பூஜை நீ கொண்டாடாத முஸ்லீம்கள் யாரா போராட்டம் பண்ணானா? யாருக்கு அநீதி அளிக்கிறீங்க? அநீதிகள்லாம் செய்து விட்டு முஸ்லீம்கள் ரொம்ப நல்லா இருக்கிறான்னு பிரச்சாரம் பண்றீங்க. என்னடா நல்லா இருக்கான் கேட்டா நோம்பு கொஞ்சம் எல்லாம் குடிக்கிறோம்ல அதான் நல்லா இருக்கு. விநாயகர் கொழுக்கட்டை திம்பிங்களா? அது திங்க மாட்டீங்க, நோம்பு கஞ்சி மட்டும் குடிப்பீங்க. இப்படின்னு கேட்டு நம்மகிட்ட நோம்பு கஞ்சி குடிக்கிறாங்க பாருங்க, அதான் முஸ்லீம்கள் நல்லா இருக்கிறதுக்கு அடையாளமா, சிறப்பா இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம் காட்டுறீங்க. முதல்ல அரசியல் சாசனப்படி எங்களுக்கு ஒண்ணுமே சிறப்பான செய்ய வேணாம், சிறப்பு செலவுகளா எங்களுக்கு வேணாம். சட்ட புஸ்தகம் தான் உங்களை எங்களை ஒன்றுபடுத்தி வைத்திருக்கிறது, அதை வைத்து தான் நமக்கு ஒப்பந்தம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கட்டுப்படுது இந்த புஸ்தகத்துக்காகத்தான், இந்த காக்கி உடைக்காக கிடையாது, முதல்வருங்கிற இந்த பேருக்காக கிடையாது, இந்த புஸ்தகத்துக்கு தான் கட்டுப்படுகிறோம். அந்த புஸ்தகம் உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறது, அது எங்க புஸ்தகம் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அதுக்கு தான் கட்டுப்படுறமே தவிர நீங்க விளங்காம என்னமோ அந்த உடைக்கு கட்டுப்படுவா நினைத்துக்கொண்டு நம்ம என்ன செஞ்சாலும் என்ன பண்ணிடுவாங்க? இப்படி பாக்குறீங்க, விமானம் வாங்கினா அதுக்கு பூஜை, புதுசா ரயில் விட்டா புது ரயில் ஒன்று தோக்குவாங்க, அது யார் விட்டு ரயில்? அரசாங்க ரயில் தானே. அப்ப புதுசா ரயில் விட்டா அதுக்கு ஒரு பூஜை எல்லாம் செஞ்சு அதுக்கு பூஜை. அரசாங்கத்தில் பேருந்து விட்டுருக்காங்க, அது யாருது? தனியார் பஸ்ல என்னமோ செஞ்சுட்டு போறான். பேருந்துக்கு பூஜையை செஞ்சு கரும்ப கட்டுறான், அதை கட்டுறான், பெயிண்ட் அடிக்கிறான், பூ கட்டுறான், ஆயுத பூஜை அன்னைக்கு பஸ் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு ஓடுது. ஏன்ப்பா பஸ், தனியார் பஸ் அலங்கரிக்கிறான் அவன் உரிமை, அது அரசாங்க பஸ்ல அப்படி செஞ்சீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏ நீங்களாம் ஒண்ணும் இல்லடாங்கிறீங்க, நீங்க எங்களுக்கு என்ன மெசேஜ் வைக்கிறீங்கன்னா முஸ்லீமா உன்னை கணக்கில் வச்சுக்கிற மாட்டோம், நீ கிறிஸ்தவனா உனக்கு எந்த மரியாதையும் கிடையாது, நீ பௌத்தனா உனக்கு இந்த நாட்டில் அதான சொல்றீங்க, அப்படி பச்சையா சொல்லணுமா? இதான் அர்த்தம் உங்களுடைய நடவடிக்கைகள் மூலமா என்ன சொல்றீங்கன்னா
உங்களை நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டோம். அப்ப மத சார்பு உள்ள நாடு அறிவிங்க பார்ப்போம். உலக நாடுகள்லாம் வேற மாதிரி திரண்டுருவாங்க. அந்த மதச்சார்பற்றதுன்னு சொல்ற காரணத்தினாலதான் சர்வதேச நெருக்கடி வராமல் இருக்கிறது. உங்களை காப்பாற்றுவதை எது? இந்த மதச்சார்பற்ற எல்லா மதத்துக்கும் சமமான நடத்துற ஒரு நாடு இல்லைன்னு சொன்னா ஐரோப்பிய யூனியன் எல்லாம் சேர்ந்துகிட்டு உங்களுக்கு எதிராக பொருளாதாரத்தை வச்சு விட்டுருவாங்க, இந்தியாவுக்கு எதிராக. அந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் இதை பயன்படுத்துவீங்களே தவிர நடைமுறையில் என்ன இருக்கிறது? எல்லாத்திலையும் மதத்தை திணிக்கிறீங்க, ஒண்ணு விடாம அனைத்து விஷயங்களையும் மதத்தை திணிக்கிறீங்க. ரேஷன் கார்டு, ரேஷன் பொருள் தர்றாங்க, ரேஷன் பொருள் வந்து தீபாவளிக்கு 2 மடங்குங்கிறீங்க, பொங்கலுக்கு 2 போனஸ்ங்கிறீங்க. பொங்கல் போனஸ் கொடுக்கற மாதிரி ஏன் பெருநாளை கொடுக்க கூடாது? பொங்கலுக்கு எதுக்கு போனஸ் கொடுக்கறீங்க? அந்த இந்து மக்கள் சந்தோஷமா கொண்டாடுறது தானே. அப்ப நீங்க என்ன செய்யணும்? எங்களுக்கு பெருநாளை கொடுங்க, ரம்ஜான் கொடுங்க, பக்ரீத் கொடுங்க, கிறிஸ்துமஸ் கொடுங்க, நாங்களும் பண்டிகை கொண்டாடணும்ல. அப்ப என்ன சொல்றீங்க? அவனுக்கு கொடுக்கும்போது நீங்களும் வாங்கிக்கிறீங்க. அப்ப நீங்கள் பொங்கல் தர வாங்கி வச்சு பெருநாள் கொண்டாடணுமா? பொங்கல் ஜனவரியில் வரும், நாங்க பெருநாள் வந்து டிசம்பர்ல கொண்டாடணுமா? என்ன சொல்ல வர்றீங்க? முஸ்லிம்களுக்கு அவங்க பண்டிகைக்கு வாங்கிக்கிறங்க, கிறிஸ்தவர்கள் அவங்க பண்டிகைக்கு வாங்கிக்கிறங்க, மற்றவங்கலாம் இதுல வாங்கிக்கிறங்க சொல்லணுமா இல்லையா? அப்ப நீங்கள் பண்டிகைகளுக்கு ஒரு பொருளை கொடுக்கும்போது உங்க மனசுல என்ன வருதுன்னு கேட்டா, இவங்க கணக்கு இல்லை, முஸ்லிம கணக்கில் எடுக்காத, அதனால வேற வேற என்ன அர்த்தம் தான் நீங்க இப்படி நடப்பீர்கள்? அப்ப பொங்கலுக்கு சலுகைங்கிறீங்க, போனஸ்ங்கிறீங்க, சிறப்பு பொருள் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க, பெருநாளே கிடையாது. இந்த மாதிரிலாம் வர்றீங்க, தீபாவளிக்கு சிறப்பு வண்டியை விடுறீங்க, சிறப்பு ரயில்லாம் விடுறீங்க, பண்டிகை கூட மாட்டீங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் எங்களுக்கு பாத ஒரு சார்பாகவே நீங்க நடக்கிற காட்சியை பாக்குறீங்க. அதே மாதிரிங்க இப்ப மயிலாப்பூர்ல தெப்ப குளம் இருக்கு, அது ஒரு கோயிலுடைய ஒரு குளம், அது வந்து தண்ணீர் தண்ணீர் எல்லாம் போச்சுன்னு தண்ணீர் நிறைக்கிறது தப்பு கிடையாது, நிறைக்கணும். எதுல நிறைக்கணும் என்றால், அது ஒரு கோயிலுடைய ஒரு குளமாக இருக்கும் பொழுது, ஒரு பக்தி சார்ந்த விஷயமாக இருக்கும் பொழுது அந்த அறநிலையத்துறை வச்சிருக்கீங்க, அதனுடைய காசுல லாரி தண்ணியை வாங்கி நீங்க நிறைச்சா தப்பு இல்லை. மக்களுக்கு கொடுக்கிற குடி தண்ணீர் எல்லாம் நிப்பாட்டிக்கிட்டு அதுல கொண்டே நீங்க என்ன செய்யறீங்க? நிறைக்கிறீங்க. இது செய்யலாமா? மார்க்கப்படி உங்களுடைய அரசியல் சட்டப்படி செய்யலாமா? மதச்சார்பின் படி செய்யலாமா? நாங்க இதையும் பேச மாட்டேங்கிறோம். இப்ப பேசுறோட எதுக்குன்னு கேட்டா, இதையெல்லாம் நாங்கள் இஷுவாக்கி பார்த்திருக்கிறீர்களா? முஸ்லீம்களுடைய எத்தனை வழக்குகளை அதிகாரிகள் பார்த்திருக்கிறீங்க? எத்தனை கேஸ் கொண்டு வருது? இந்த மாதிரி முஸ்லீம் ஒருத்தன் கேஸ் கொண்டு வந்தா நீங்க பார்த்திருக்கிறீங்களா? தெப்ப குளத்துக்கு தண்ணி நிறைக்காத, காவிரில பாசனத்துக்கு தண்ணி இருக்காதுங்க. அப்ப இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் பாரபட்சமா நடக்கும் பொழுது நாங்கள் இதை எதிர்த்து போராட்டம் பண்ணமா? அதே மாதிரி வந்து காவிரில தண்ணி இல்லை, விவசாயத்துக்கு தண்ணி இல்லை, தண்ணியை திறக்கும் போது நீங்க என்ன செய்யறீங்கன்னு கேட்டா, ஆடி பெருக்கு இருக்குல்ல, விவசாயத்துல உதவாது. ஆடி பெருக்குன்னு ஒரு பண்டிகை இருக்குது, ஆடி மாசம் காவிரில குளிக்கணும்னு இந்துக்கள் நம்புறாங்க, அதுக்காக திறந்து விடுறீங்க, அதுக்காக ஒரு 3 நாளைக்கு திறக்கிறீங்க. அது யாருக்கும் யூஸ் ஆகாது, பாசனத்துக்கு தொடர்ந்து வராது, கடல்ல போய் கலக்கும். ஆனாலும் என்ன செய்யறீங்க? தண்ணி தொடர்ச்சியா வந்துகிட்டு இருந்தா ஆடியிலையும் பெருக்கு வரட்டும். ஆடி பெருக்குனாலே நெசமா பெருகி வர்றதுக்கு பேர் தான் பெருக்குங்கிறது. நீங்க என்ன பண்றீங்க? தண்ணி குடிக்க தண்ணி இருக்காது, கொஞ்சோண்டு தண்ணி தான் இதுல டேம்ல இருக்கும், அதை திறந்து விடும் போது ஆடி பெருக்கு விடுறீங்க. நான் அங்க இதையெல்லாம் குறை சொன்னமா? இதை எதிர்த்து போராட்டம் பண்ணமா? ஆனா நீங்க பாரபட்சமா நடக்கிறீங்க, உங்களுக்கு புரியதான் நாங்க வைக்கிறோம். இப்ப இப்ப கூட என்னன்னு கேட்டா, ஆமா இவ்வளவு ஒரு ஒருதலை பட்சமா நடக்கும் போது இந்த சமுதாயம் பிரச்சனை ஆக்கலைய, அவங்க சகிப்புத்தனம் கூட போயிட்டு இருக்கிறாங்களே. எங்களுக்கு பேர் என்ன? தீவிரவாதின்னு பேரு. எங்களுக்கு நிகரான சகிப்புத்தன்மை ஒத்தனை கிடையாது உலகத்தில். ஏன் கொந்தளிப்பதாக இருந்தால் நாங்கள் தான் கொந்தளிக்கணும். ஏன் கொந்தளிக்கணும்? இன்றைக்கு பதவியில் இருக்கிற மோடியிலிருந்து எல்லாரும் வெள்ளையர்களுக்கு ஜாதராடித்தவர்கள், மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவர்கள், சுதந்திர போராட்டத்தை செய்யக்கூடாது என்று சொன்னவர்கள், நாங்கள் ரத்தம் சிந்தியவர்கள், நாங்கள் வெள்ளக்காரன் விரட்டியவர்கள், வெள்ளையர்களை விரட்டுவதற்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ல அவருடைய தலைமையில் அமைந்த தேசிய ராணுவத்தில் நாங்க தான் இருந்தோம்.
முஸ்லீம்கள் தான் அதிகமாக இருந்தோம், அதன் தளபதியாக ஷானவாஸ் கான் தான் இருந்தார். இப்படி ஏராளமான முஸ்லீம்கள் போய் ராணுவத்தில், சுதேசி ராணுவத்தில் சேர்ந்து வெள்ளக்காரனுக்கு நாங்க அச்சுறுத்தல கொடுக்க போய் தான் நாட்டை விட்டு ஓடுனா. காந்தி செஞ்ச போராட்டத்தை நாங்க தான் தியாகம் பண்ணோம். இப்படி எல்லாம் பண்ண நேரத்தில் இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, அந்த வெள்ளக்காரன் அதிகாரிகளா இருந்தார்கள், வெள்ளக்காரன் ஊழியர்களா இருந்தார்கள். நாங்க வேணான்னு புறக்கணிச்சோம். எப்படிலாம் புறக்கணிச்சோம், சுதந்திர போராட்ட காலத்துல எங்க முஸ்லீம் தலைவர்கள் அறிவிச்சாங்க, ஒத்துழையாமை இயக்கம்னு காந்தி அறிவிக்கிறார்ல, நம்ம முஸ்லீம் தலைவர்கள் என்ன அறிவிச்சாங்க தெரியுமா, நீங்க எல்லாரும் பதவி விட்டு விலகிருங்கிறாங்க. ஏன்னா வெள்ளக்காரன் பதவி வேணாம், நமக்கு ஜட்ஜா இருக்கிறானா விலகு ஜட்ஜியை விட்டு, கல்லூரி பேராசிரியரா விலகு, போலீஸ் அதிகாரியா விலகு, ராணுவத்தில் சிப்பாயா இருக்கிறியா விலகு அப்படின்னு சொல்லி காந்தி ஒத்துழையாமை இயக்கம் சொல்லும்போது உரிமையிலும் கேட்கல, இந்துக்கள் கேட்கல, முஸ்லீம் பூரா வெளியே வந்தாங்க. நாங்க என்ன செஞ்சோம், தேசத்துக்காக வேண்டி இந்த வெள்ளக்காரனை நாங்கள் வெறுக்கிறோம், நீ போட்ட நீதி பதவி எங்களுக்கு வேண்டாம், நீ போட்ட அதிகாரி பதவி வேண்டாம், ராஜினாமா பண்ணி தெருவுல நின்றோம், படிக்க வேணாண்டாங்க, வெள்ளக்காரன் படிப்பு வேணாம், நீங்க எல்லாம் படிச்சுக்கிட்டே இருந்தீங்க, நாங்க படிச்சோமா. வெள்ளையர்கள் காலத்துல முஸ்லீம் தலைவர் நீங்க பார்த்திருப்பீங்க, சுதந்திர அண்ணாவுடைய காலத்தில் அரசியல் செஞ்சவர்களை, அந்த அண்ணாவோட இருந்த எல்லாருமே பெரிய பெரிய படிப்பாளிகளா இருப்பாங்க. அண்ணா படித்தவர், நெடுஞ்சலன் படித்தவர், அன்பழகன் படித்தவர், மதியழகன் படித்தவர், அவர் தம்பி கிருஷ்ணசாமி படித்தவர், அதே மாதிரி சம்பத் படித்தவர், அவரோட பயணித்த கலைஞர் ஒரு ஆள் தான் கொஞ்சம் படித்தவர், பாக்கி எல்லாம் படித்தவர்கள், அவர் தான் SSLC ஃபைல், பாக்கி அனைவருமே டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி வாங்கினாங்க. யாரு இப்படிலாம் நீங்க படிச்சிருந்தீங்கல்ல, அந்த நேரத்தில் நாங்க என்னவா இருந்தோம், ஒத்தன் படிக்கல. நீங்க எல்லாம் படித்தவர்கள் அரசியல் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது எங்கள படித்தா ஒரு சமது சாய்வு சொல்லலாம், அவ்வளவுதான் படிச்சாங்க காட்ட முடியும். ஏன் சுதந்திரத்துக்கு போராடும் பொழுது எங்க தலைவர்கள் எங்களுக்கு சொன்னாங்க, வெள்ளக்காரன் படிப்பு வேணாம், படிக்காத, படிச்சுக்கிட்டு இருந்த படிப்பை விட்டு வெளியே வந்தவங்க நாங்க. காலேஜில் இருக்கிற காகிதம் எழுத்து, காகிதம் எழுத்துங்கிற அவர் யாரு, அவர் நெல்லையில படிச்சு கொண்டிருக்கிறார் கல்லூரியில, தலைவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க வேணாம், வெள்ளக்காரன் படிப்பு வேணாம், படிப்பை விட்டு வெளியே வந்தார் அவரு. எதுக்காக செஞ்சோம் இதெல்லாம், வெள்ளையனை விரட்டுறதா இருந்தால் வெறுக்கணும், உன் பதவி வேண்டாம், உன் வேலை வேண்டாம், உன் படிப்பு வேண்டாம், எதுவும் வேண்டாம்டா, அப்பதான் சண்டை போட முடியும். அவன்கிட்ட கையேந்திட்டு எப்படி சண்டை போடுவீங்க, அவன்கிட்ட ஊழியம் பண்ணிட்டு எப்படி சண்டை போடுவீங்க, அவன்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு எப்படி போராட்டம் பண்ணுவீங்க, இதெல்லாம் செய்வதாக இருந்தால் எல்லாத்தையும் விடுன்னு சொன்ன உடனே விட்டுட்டு வந்த ஒரே சம்பளம் நாங்க. அதனாலதான் வெள்ளக்காரன போனான். சுதந்திர இந்தியாவுடைய நேரத்தில் போராட்டம் நடக்கிற அந்த நேரத்தில் நாங்கள் மௌனமாக அமைதி காத்திருந்தால் இப்பவும் வெள்ளக்காரனா இருப்போம், நல்லா தெரிஞ்சுக்கிறோம். வெள்ளக்காரன் சுதந்திரத்துக்கு போராடணுமே, அந்த நேரத்தில் முஸ்லீம்களாகிய நாங்கள் கடுமையான ஃபைட் கொடுக்கவில்லை என்று சொன்னால் யார் கையில் இருந்திருக்கு, வெள்ளக்காரன் போயிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒழுங்கா ஃபைட் கொடுக்கவில்லை, கைது பண்ண மன்னிப்பு கேட்டுருவீங்க, சரணடைஞ்சிருவீங்க, நாங்களா நெஞ்ச நிமித்து நிற்போம் என்ற காரணத்திற்கு தான் பயந்து கொண்டு போனான். அப்படி ஒரு தியாகம் செய்த ஒரு சமுதாயத்திற்கு நீங்கள் செய்த விலை என்ன, இதுதான் அரசியல் சாசனத்தை பேணுற விதம். இந்த மெரினாவில் ஐஸ் ஹவுஸ் தெரியுது உங்களுக்கு, ஐஸ் ஹவுஸ் ஒரு ஏரியாவுக்கு பேர் ஐஸ் ஹவுஸ், ஏரியாவுடைய பேர் ஐஸ் ஹவுஸ் கிடையாது. வெள்ளக்காரனுக்காக வேண்டி கடல் வழியாக ஐஸ் வந்து, ஐஸ் இல்லாம வாழ முடியாது அவனுக்கு, நம்ம சுடுதண்ணி குடிப்போம், அவனுக்கு ஐஸ் இல்லாம சாதா தண்ணி கூட குடிக்க முடியாது. அப்படி பழகணும் இருக்கனால கப்பல்ல வந்து ஐஸ் கட்டிகளா வந்து ஐஸ் ஹவுஸ் ஒரு இடம் இருக்குது, எங்க அந்த மெரினாவில் இருக்கிறது, அதுல வந்து இறங்கும் ஐஸ் கட்டியை பாதுகாத்து வைக்கிறதுக்குரிய ஏற்பாடுலாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஐஸ் கட்டிகள்லாம் வந்து அதிகாரிகளுக்கு சப்ளை பண்ணுவாங்க, அதனால அந்த பில்டிங்க்கு பேர் ஐஸ் ஹவுஸ், அந்த பக்கத்தில் ஒரு ஏரியாவுக்கு அந்த பேரா போச்சு. ஐஸ் ஹவுஸ் ஒரு ஏரியா இருக்கு திருவள்ளிக்கேன்னு பக்கம், அதுக்கு ஏன் பேர் வந்துச்சு, இந்த ஐஸ் வைக்கிற ஹவுஸ், அது அரசாங்கத்துக்கு சொந்தமான ஹவுஸ். அதை என்ன செஞ்சீங்க, கலைஞர் என்ன பண்றாரு, விவேகானந்தர் நினைவு உள்ள அதை கொடுத்துருக்காங்க, யாருக்கு, இந்துத்துவ ஆட்களுக்கு, நீங்க இந்து மதத்தினுடைய கண்காட்சி வச்சுக்கிறீங்க, யாருடைய இடம் அது, அரசாங்கத்து இடம், 100 ஆண்டு குத்தகை கொடுத்துருக்காங்க, 100 ஆண்டு கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். அப்ப அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு நிறுவனத்தை பல 100 கோடி மதிப்புள்ளது, 1000 கோடிக்கு மேல கூட போகும், அந்த இருக்கிற லொகேஷனை வச்சு பாத்தீங்கன்னா பல 1000 கோடி மதிப்புடைய அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு இடத்தை நீங்க ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் முதல்வராக இருக்கிற கலைஞர் என்ன பண்றாரு, அப்ப அவங்களோட உறவுல இருந்தார்ல அந்த நேரத்தில் என்ன பண்றாருன்னு கேட்டா அவர் தார வாத்து கொடுக்கிறார்,
அதுக்கு பிறகு ஐஸ் ஹவுஸ் மாதிரி இப்ப அடுத்த தலைமுறைக்கு ஐஸ் ஹவுஸ் தெரியாது. விவேகானந்தர் தான், விவேகானந்தர் நினைவில்லம். விவேகானந்தர் யாரு? நல்ல மனசுல இந்து மதத்தில் முக்கியமான ஒரு ஆள். அது சொந்தமா காசு வாங்கி ஒரு நினைவு அமைங்க. அவருடைய கண்காட்சி வைக்க நாங்க எதிர்க்கலாம் இல்ல. அது ஏன் இப்ப அரசாங்கத்தை இதை போய் கொடுக்குறீங்களா? ஒரு நீங்க ஒரு பள்ளிக்கு நீங்க தருவீங்களா? ஒரு பள்ளிவாசலுக்காக தருவீங்களா? முஸ்லீமுடைய இதுக்காக எங்களுக்கு தாங்கன்னு கேட்டா தருவீங்களா? தரமாட்டீங்க. அப்ப அரசு எப்படி எல்லாம் இருக்குன்றது எல்லாமே பாரபட்சம், எதை பத்தியும் கவலை கிடையாது. இப்படி ஒரு சமுதாயம் இருக்குதுங்கிற பத்தி எந்த உணர்வு மற்ற முறையில் நீங்கள் எல்லா காரியத்தையும் செய்து கொண்டே வருகிறீர்கள். நாங்கள் இதற்கு இந்த விவேகானந்தர் விஷயமாக முஸ்லிம்கள் யாராச்சும் போராட்டம் பண்ணாங்களா? அதை எதிர்த்தமா? உங்க அரசாங்கத்தை பண்றீங்க, இப்படிதான் பண்ணுவீங்க, நல்லா நன்றி கடன் செலுத்துறீங்க. நாங்க தியாகம் பண்ற சமுதாயத்தை இப்படி நடத்தணும் உண்டு பண்றீங்க, போயிட்டு போங்க. அரசியல் சாசனப்படி நடக்கிறீங்கன்னு அதுவும் நடக்க மாட்டேங்கிறீங்க என்று நொந்து போய் கொண்டே இருக்கிறோம். உள்ள அவ்வளவு அமைக்கி வச்சிருக்கிறோம். வெளியில மட்டும் முஸ்லீம்கள் பயங்கரமா நல்லா இருக்கிறாங்க. பேர் எப்படி பில்டப் கொடுக்கறீங்க? முஸ்லீம்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது, இது கிடையாது. இதெல்லாம் வந்து எங்களை பாதிக்காத விஷயம். அரசியல் சாட்டத்துக்கு எதிரானது எங்களை நேரடியா பாதிக்குமானா? பாதிக்காது. என்னட்டா ஐஸ் ஹவுஸ் கொண்டு கொடுத்தா எங்களுக்கு என்ன? எங்களை பாதிக்காது, சட்டப்படி தப்பு. அது நாங்க ரோட்ல வந்து நடப்பாதையெல்லாம் மறிச்சு மறிச்சு கோயில் கட்டுறாங்க, சட்டப்படி தப்பு. நம்மளே பாதிக்குது. போ, எங்க பள்ளி வாசல் கட்ட விட மாட்டேங்கிறீங்க, 1000 கடுபடி போடுறீங்க, போர்டு எழுதி வைக்கணும். ஒரு பள்ளி வாசலுக்கு காசு கொடுத்து சொந்தமா இடம் வாங்கினா கூட இது பள்ளி வாசலுக்கு ஒதுக்கப்பட்ட இடம்னு போர்டு எழுதி வைக்கணுமா? 6 இந்த போர்டு இருக்கணும். ஒரு ஆட்சேபனை வராட்டி தான் கலெக்டர் அனுமதி கொடுப்பாரு. இங்க வழிபாடு வைக்க கூடாது ஆட்சேபனை பண்ணிட்டான்னு சொன்னா உங்களுக்கு பள்ளிக்கு இடம் இல்ல, காசு கொடுத்து வாங்கி வைக்க முடியல. இதான் சட்டம் நம்ம நாட்டில், இது மதச்சார்பின்மையா? அதே இடத்துல காசு கொடுக்காம அரசாங்க புறம்போக்கெல்லாம் வளைச்சு வளைச்சு கோயில் மாதிரி கட்டுறாங்க. இதை நாங்க கேட்டோமா? இந்துக்களுக்கு எதிரான பகைமையை கூட்டணுமா? இதுல கலவரம் ஆக்கி விட்டுருவாங்க. நாங்க இதை யோசிக்கிறோம். இது பெரும்பான்மை மக்கள் விரும்பல. அரசு அதிகாரம் தான் இந்த மாதிரி பாரபட்சமா இருக்கிறது. நம்ம பெரும்பான்மை மக்கள் நமக்கு எதிரியாக ஆக்கிய தேவையில்லை. அவங்க நம்மளை வெறுக்க தேவையில்லை. தொலைஞ்சு போங்கன்னா நாங்க இருக்கிறோம். அப்ப இதை கூட நாங்கள் கேள்வி கேட்டது இல்லையே. இப்படியான விஷயங்கள் நாங்க கேட்காம நிறைய ஒன்னு ரெண்டு இல்ல, பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம், அவ்வளவு இருக்கிறது. இது ஒரு விஷயமாச்சா?